श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचेकेतरी वेदान्ताचार्यवर्यो मे संयुक्तां दुराहति अस्तु गुरुपरम्पराये नमः. इदपर्यन्तम् இந்த இந்திரப்பிராணாதிகரணத்தில் இந்த போன ஸ்லோகத்தில் இந்த ரெண்டு அதிகரணத்துக்கும் என்ன வைசிஷ்டியம், என்ன விசேஷம், அப்பலன் என்ன அல்லது ரூபம் என்ன, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பூர்வபக்ஷத்துக்கும் நமக்கும் என்ன பேதம், என்ன ஐக்கியம், அந்த விஷயங்கள்லாம் சாய்ச்சி முடிச்சேன். இப்போ இந்த நாலு அதிகரணங்கள் இருக்கு இல்லையா, நாலு அதிகரணங்கள்லையும் சப்தவர்த்தி எப்படி சொல்றா, சப்தவர்த்தின்னாக்கா நாலு சப்தங்கள் இங்க இருக்கு, ஆகாசம், பிராணன், ஜோதிஹி, இந்திரன் அல்லது பிராணன், அகம், துவம், இது மாதிரி சப்தங்கள். இந்த சப்தங்களுக்கு எல்லாம் எந்த விதத்துல அர்த்தம் சொல்றது, ஏற்கனவே சொன்னதுதான், கொஞ்சம் விசேஷங்களை இங்க சாதிக்கிறார். லோகத்துல சிலது கர்ம விஷயங்களா இருக்குது, அதெல்லாம் வேதனங்கள். சிலது காரிய விஷயங்களா இருக்கு, அதனால் அதாவதுன்னா காரியமாகவே இருக்கும்னு அர்த்தம். காரிய விஷயம் சொல்ல வேண்டாம், காரியம் பெருமாளுக்கு உற்பத்தியை உடையதாக இருக்கும். இப்படி உற்பத்தியை உடையது எது, ஆகாசம், ஜோதி, பிராணம், இவைகள்லாம். கர்ம விஷயம்னா எது, லோகத்தில் இருக்க வேதனங்கள், இந்திரன், சூரியன், பிரஜாபதி, இந்த மாதிரி சொல்ற சப்தங்கள்லாம் இருக்கு, இவைகள்லாம் கர்ம விஷயமா இருக்கும். இதெல்லாம் திருடமிதம், திருடமாக எல்லாம் பிரமாணத்தினால அறிந்து கொள்ளப்பட்டதா இருக்கும். அந்தந்த சப்தங்களுக்கெல்லாம் அது இருக்கும். இப்ப இந்திரன் ஒரு சப்தம் இருக்கு, இந்திரன் ஒரு சப்தம் இருக்கு, அமாதி ஜோதினு ஒரு சப்தம் இருக்கு. அந்தந்த சப்தங்கள்னால சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதா இருக்கும். ஆகாசம் சொல்றோம், அதே மாதிரி இந்த இது இருக்கு, பிராணன் ஒண்ணு, இந்திரன் ஒண்ணு, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சேதனத்திலேயோ அச்சேதனத்திலேயோ லோகத்துல பிரசித்தமா இருக்கும். ஆனால் அவைகள்லாம் பரமாத்மாவில நிர்தேசத்துட்டும் வாங்கிக்கிறது, பரமாத்மாவை குறிப்பிடுறது. இந்த சப்தங்கள்னால பரமாத்மாவானது குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு காரியமா இருக்கும் சிலது, சிலது கர்ம விஷயமா இருக்கும். அந்த சப்தம் அதை சொல்லக்கூடிய சப்தங்கள், இந்திரன், ஆகாசம், பிரஜாபதி, இந்த மாதிரி சப்தங்கள்லாம், இந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. பொதுவா லோகத்துல ஆகாசம்னா ஒரு பூதாகாசம் சொல்லுவோம், இந்திரன் அப்படின்னா தேவேந்திரனை சொல்லுவோம், தேவதைகளுக்குன்னா அதிபதி அர்த்தம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரசித்தம் இருக்கு. ஆனால் அந்த சப்தங்களே பரமாத்மாவை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பரமாத்மா யாரு, இப்ப இந்த சப்தங்கள்னால பரமாத்மா எப்படி தெரிவிக்கப்படுகிறான், எப்படி தெரிவிக்கப்படுறான்னு சொல்ல முடியும். அதை இங்க சொல்ற, இப்போ எப்படி சொல்ற அப்படின்னாக்கா சில இடத்துல ரூடி சக்தி அப்படியே சொல்லலாம், சில இடத்துல கௌனிய விருத்தியாக சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருக்கும் அந்த இது ரங்கநாத பதுகா பதவி டவுன்லோடு தேடிக்கணுமா, ஏதாவது பிடிஎஃப் உபயம் பிடிஎஃப் மும்பை ஓகேப்பா தேங்க்யூ. அதான் இப்போ பாருங்க, இங்கே வந்து சில சப்தங்கள் ரூட்யர்த்தத்தை விட்டுட்டு, ரூட்யர்த்தத்தை விட்டுட்டு யௌகிகார்த்தத்தை ஆசிரியத்து சிலது போகும், சிலது ரூடி சப்தத்தை விடாமலே விசிஷ்டமாக போகும். அதுக்கெல்லாம் சில இதெல்லாம் மீமாம்சகர் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கார். அந்த மீமாம்சகர் எப்படி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரோ அதுக்கு அனுகுணமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போகணும். இப்போ ஐந்திரிய நயம், ஐந்திரிய நயம்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஐந்திரிய நியாயத்தை கொண்டு சில சப்தங்கள்லாம் எப்படி அர்த்தம் பண்ணணும்னு அவர் நிர்ணயம் பண்ணிருக்கோம். உதாரணம் பாருங்க, ஐந்திரியா கார்ஹபத்யம் உபதிஷ்டதே,
இவன் வந்து யாகம் பண்றான், யாகம் பண்ற சமயத்துல உபாச உபாச உபஸ்தானம் பண்ணணும். உபஸ்தானம் சமீபத்து உப அப்படின்னா சமீபத்துல திஷ்டதே பக்கத்துல நின்று ஸ்தோத்திரம் பண்ணணும். இவை எதை கொண்டு எத்தனை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு கேள்வி வந்தது. புரிஞ்சுக்கோங்க, எதை கொண்டு எதை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஐந்திரியா கார்கபத்யம் உபதிஷ்டதி. நமக்கு எல்லாம் தெரியும் ஐந்திரி இந்திரனுடைய சம்பந்தம் ஐந்திரின்னு சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம், இந்திரன் சம்பந்தியான ருக்கு மந்திரம், அந்த மந்திரத்தை கொண்டு கார்கபத்யம், கார்கபத்யம்னா அக்னியை சொல்லணும். இப்போ இந்திர சம்பந்தியான ருக்க கொண்டு கார்கபத்யத்தை உபஸ்தானம் பண்றோம், இதுதான் இருக்கு. இந்திர சம்பந்தியான ருக்கு கார்கபத்யமாகிற உபஸ்தே, அதாவது உபஸ்தானத்துக்கு விஷயமா இருக்குது. இப்போ கார்கபத்யம்னா என்ன அர்த்தம், அக்னின்னு சொல்றியா, ஐந்திரியான்னு சொன்னாக்கா இந்திர சம்பந்தின்னு சொல்றியா, எப்படி சொன்னாலும் விரோதம் வருது. ஏன்னா நான் யார ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவதத்தன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யக்னத்துடைய விஷயமா சொன்னேனாக்கா தேவதத்தனுக்கு ஸ்தோத்திரம் ஆக மாது, தேவதத்தன் வேற யக்னத்தன் வேற. அதனால தேவதத்தன ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்கு யக்னத்தன சம்பந்தமான விஷயத்தை கொண்டு பண்ணக்கூடாது. இப்போ இந்திர ரிக்க கொண்டு தாரபத்தியம் இத்த அக்னிய பண்றோம்னு சொன்னா அது தோஷம். அல்லது இந்திர சப்தத்துக்கு அக்னின்னு அர்த்தம் பண்ணினோம்னாக்கா அந்த இந்திரத்துக்கு அக்னி இந்திரனுக்கு அக்னி எப்படி வரும், அதுவே வராதே, அதுக்கு என்ன பண்ணுவீங்கோ, அதுவே அர்த்தம் வராதே. அதனால இந்திர சப்தத்துக்கு இந்திரன் தான் அர்த்தம், தாரபத்திய சப்தத்துக்கு அக்னின் தான் அர்த்தம். அல்லது கார்கபத்திய சப்தத்துக்கு கிரகபதி, கிரகம் தேவலோகம், அதுக்கு பதியா இருக்கிறவன் இந்திரன் அப்படின்னு அங்க கல்பிக்கணும். அல்லது இந்த இந்திர சப்தத்துல ஐந்திரியான் இடத்துல அதுக்கு இது பரமேஸ்வரியே சிந்தனே, இந்த மாதிரி நிறைய பரமேஸ்வரி ஐஸ்வர்யங்கள்லாம் உடையது. ஏன்னா நமக்கு வந்து தியாகம் பண்றோம், ஹோமம் பண்றோம், இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா நமக்கு என்ன வருது, ஐஸ்வர்யம் வருது. இந்த ஐஸ்வர்யத்தான் கொடுக்குறவன் அக்னி தேவத்தை. ஏன்னா அக்னி முகாவை தேவாகன் வாக்கியம், அக்னியை முகமாக துவாரமாக உடையவன் எல்லா தேவதைகளும். ஏன்னா நம்ம பண்றோம் அக்னி எஸ்வா, இந்திரா எஸ்வா, சூர்யா எஸ்வான்னு பண்றோம். எதை பண்ணினாலும் அக்னியில தான் சேர்ப்பிக்கிறோம், ஹோமம் பண்றோம், அது அக்னி மூலமாக அந்த தேவதைகள் எல்லாம் போறது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சொல்லச்ச இந்திர சப்தத்துக்கே அக்னின்னு அர்த்தம் பண்ணணும், அல்லது கார்கபத்திய சப்தத்துக்கு இந்திரன் அர்த்தம் பண்ணணும், இல்லைன்னா சம்பந்தாசம் எல்லாம் போயிடுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அந்த சித்தாந்தம் இருக்கா மீனாம்சகர் மூணாவது அத்தியாயத்தில். இங்க இந்திர சப்தத்துக்கு தான் கௌனி வச்சு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா கார்கபத்தியம்னுட்டு ரெண்டாவது வேற்றுமை இருக்கு, ஐந்திரியான்னு மூணாவது வேற்றுமை இருக்கு. தத்னா ஜுஹோதி தத்னா ஜுஹியாத் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், தயிரை கொண்டு ஹோமத்தை செய் அர்த்தம். அப்போ ஹோமத்துக்காக தயிர்னு அர்த்தமாச்சு. அப்போ தத்னா ஜுஹியாத்னா தத்னா ஹோமம் பாவையே, தயிரினால் ஹோமத்தை அடைவாயாக அடையட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹோம சப்தத்துக்கு தித்தியா வேற்றுமை, இப்ப ஹோமத்தை உத்தேசித்து தயிர் விதிக்கப்படுகிறது அப்படின்னு அங்க அர்த்தம். ஹோமம் பிரதானமான கர்மா, அந்த கர்மாவுக்கு கர்மாவை உத்தேசித்து இந்த தயிருங்கிற ஹவிஷானது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இப்ப தயிர் விதிக்கப்படுறதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், பிரதானமா இருக்கிறதுன்றது ஹோமம் ஆயிடுது. ஹோமத்தை உத்தேசித்து தயிர் விதிக்கணும், விதிக்கப்படுது. அப்ப தயிர்ன்றது அங்கமாயிடும். அப்போ பிரதானம் இருக்கும் இல்லையோ ஹோமம், அது பிரதானமாயிடும். அதனால பிரதானத்தை அனுசரித்து தான் அங்கம் வரணும். அந்த மாதிரி இங்கேயும் கார்கபத்யம் உபதிஷ்டதைன்னு சொன்னாக்கா கார்கபத்யம் லோகத்தில் எதில் பிரசித்தி அப்படின்னா அக்னியில தான், கார்கபத்ய அக்னி, ஆவணிய அக்னி, தட்சிணாக்னி, அக்னிக்கு தான் பேர் கார்கபத்ய அக்னி. அந்த கார்கபத்ய அக்னியிலேருந்து தான் தட்சிணாக்னி, தட்சிணாக்னி ஒன்று பண்ணணும், ஆவணி அக்னியை பிரிக்கணும்.
அப்படின்னு சொல்றதுக்கு. அதனால காரபத்திய அக்னி இங்க பிரதானமா இருக்கு. அந்த காரபத்திய அக்னி பிரதானம், அந்த பிரதானத்துக்கு ஏத்த மாதிரி ஐந்திரியா அப்படின்னு சொன்னாக்கா இந்திர சம்பந்தின்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா விரோதம் வந்துடும், அக்னி வேற இந்திரன் வேற. அதனால இங்க சொல்லப்பட்ட இந்திர சப்தத்துக்கு ஐந்திரியாத சப்தத்துக்கு அக்னி பிரமாதம் அர்த்தம் சொல்லணும். ஏன்னாக்கா பிரதானத்தை அனுசரிச்சு தான் அங்கம் போகும், பிரதானத்தை அனுசரிச்சு தான் அங்கமானது போகும். அதனால இங்க பிரதானம்ன்றது காரபத்திய அக்னி, அங்கம்ன்றது ஐந்திரியாது மூணாவது வேற்றுமை, மூணாவது வேற்றுமை சாதனம் தான், ரெண்டாவது வேற்றுமை உத்தேசமா இருக்கும். உத்தேசம் எதுவோ அதுதான் பிரதானம். சாதனம்ன்றது என்ன, ஒரு கருவி, உபகரணம். உபகரணத்துக்கு என்னைக்கும் முக்கியத்துவம் கிடையாது, உபகரணத்தை கொண்டு அதை சாதிக்கிறமே அதுதான் என்னைக்கும் பிரதானம். அதனால இந்த ஐந்திரியான் இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு கௌணி வத்தியை கல்பிக்கணும். கௌணி வத்தியை கல்பிக்கிறது என்ன அர்த்தம், முக்கிய அர்த்தத்தை விட்டுடணும், ரூட்டியத்தை விட்டுட்டு இது பரமேஸ்வரியன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், இந்திரன் அர்த்தம் பண்ணிக்கலாம், எரியறது ஏதோ ஒரு அர்த்தம், ஐஸ்வர்யம் வளர்றது அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணிட்டு அக்னிபரமா பண்ணணும்னு அங்க சித்தாந்தம் பண்ணிட்டா. ஐந்திரியா காரபத்தியம் உபதிஷ்டதை, காரபத்திய உபஸ்தானம் பண்ணணும். காரபத்திய உபஸ்தானத்துக்கு இந்திரருக்கு இருக்கே இந்திர சம்பந்தி அதுவான்னு கேட்டு நான் போற பட்சி, ஆமா ரூடிதான் முக்கியம், இடுகிரி பெயர்து அதனால இந்திர சம்பந்தி இருக்குன்னு தான் அர்த்தம்னு போறபட்சி சொல்லலாம். சித்தாந்தியோ அது கிடையாது, இங்க அக்னி தான் பிரதானமா இருக்கு, பிரதானமான அக்னியை உத்தேசிச்சு இந்த ரிக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அக்னி பிரதானமா போயிட்டா அக்னி சம்பந்தமான ரிக்கதான் சொல்லணும். இங்க அக்னிங்கிற சொல்லு ஐந்து நீன்ற சப்தத்தினால சொல்லப்படுறதான் அர்த்தமாகும். இதுதான் நீங்க சொல்ற எப்படியானால் ஐந்திரியாக அறுபத்தி உபதிஷ்ட வேண்ட இடத்துல இந்திர சப்தத்தோட அக்னிபரமா அர்த்தம் பண்ணமோ, ஏன்னா பிரதானத்துக்கு வச்சு அந்த மாதிரி ஆகாசம் பிராணம் சொன்னாக்கா ரூடிய தியாகம் பண்ணிடணும், ரூடியத்தை இடுகிரி பெயர தியாகம் பண்ணிட்டு அதுக்கு கவுனார்த்தம் அல்லது அவயவார்த்தம், அவயவார்த்தம்னா நீங்க சொன்ன பாருங்க, ஆ சமந்தா காசதே முழுக்க பிரகாசிக்கிறது, பிரகாசிக்க வைக்கிறது, அனைத்துக்கும் பிராண ஹேதுவா இருக்கிறது அப்படின்லாம் சொன்ன மொழியோ அந்த மாதிரி இருக்கிறது. அது மாதிரி ரூட்டியத்தை ஒத்துட்டு யௌகிகார்த்தத்தை எடுத்துக்கணும். காரணம் என்னன்னாக்கா பிரசித்தமான பூதாகாசம் அந்த சப்தம் சொல்லும், ஆனால் அங்க இருக்கிற அடையாளங்கள்லாம் இருக்கே, பரமபிராப்தியத்துவம், சர்வஸ்மா ஜாயத்துவம், நிகர ஜெகதே காரணத்துவம், இவைகள்லாம் கேவல ஆகாசத்துல அடங்காது, ஆகாசத்துல அண்மைக்கும் அண்மைக்காது, அதில் அடங்கவே அடங்காது. அதனால பிராணன் கூட நிகர ஜெகதேக பிராணன்றது சாதாரண முக்கிய பிராணம் வராது, அது பரமாத்மாவுதான் வரும். ஆக இந்த இடத்துல இந்த முதல் ரெண்டு சப்தங்களால ஆகாசம் பிராணன் அப்படின்ற ரெண்டுத்துக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இது வந்து அகதி கதியே இல்லாததுனால, கதி இல்லை அதனுடைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பேர் அதனுடைய பேர், பூதாகாசனுடைய பேர், ஆனால் அதனுடைய தர்மம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா பரமாத்மாவுடைய தர்மமா தான் இருக்கு. இப்படி பரமாத்மாவுடைய தர்மமா இருக்கிறதுனால அதுக்கணுமா தான் இங்க சொல்லிக்கணும். அதனால ரூட்டியர்த்தத்தை ஒப்பிடணும். இந்த யௌகிகார்த்தத்தையோ கவுனார்த்தத்தையோ கல்பிச்சுக்கோங்க, அப்படி கல்பிச்சுக்கிறதுன்றது இந்த ரெண்டு சப்தத்துக்கும் வாழணும். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், அதன் பிறகு சொல்ற சரி இப்ப வந்து இந்திரன் இருக்கே அந்த மாதிரி பிராணன் இருக்கு, அங்க இந்திரனை பத்தி சொல்லச்ச இந்திரன் என்னென்ன பண்ணினா அப்படின்னு சொல்றது, என்னென்ன பண்ணினா இந்திரன் அப்படின்னா, நான் வந்து சுஷ்டாவனுடைய பிள்ளை அவனை கொண்டுட்டேன், பிரத்ராசுரனை கொண்டுட்டேன், அது மாதிரி விஸ்வரூபனை கொண்டுட்டேன், இந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் வந்து அருண்முகானு எப்பின்னு தேத்தியா பாயத்தது அப்படின்னு இருக்காங்க. இங்க வந்து சில எதிகளாம் இந்த சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணாலும் வேதனை சொல்லாம விரும்ப உட்கார்ந்தாலும் அவரை பிடிச்சி எடுத்துன்னு வந்தான், தென்னிறமான ஓநாய்கள் இருந்தது
அது விஷயங்க அதை ரெடிகளை போட்டாங்க திருட்டு பொறுத்துக்கோங்களோ. அந்த மாதிரி இவன் பண்ணுறது காணும். பெருமாள் அப்படி பண்ணல. இது இந்திரனுக்கே அன்வயிக்கும் இந்த சப்தங்கள். இப்போ இந்திரனுக்கே அன்வயிக்கக்கூடிய சப்தங்களை, அது மாதிரி முக்கிய பிராணன் அதுக்கே அன்வயிக்கக்கூடிய சப்தங்கள், அதனுடைய பிரவர்த்திகள், அது அனன்யதாசித்தமான லிங்கம் ஜீவனை சொல்றதோ அல்லது அச்சேதனத்தை சொல்றதோ அனன்யதாசித்தம், அன்யதாசித்தமே இல்லை. அது மாதிரி ஜோதிஹி அப்படின்னாக்கா பிரகாசிக்கிறது, அது சாதாரணமான அக்னிக்கு பிரசித்தி. இப்போ இது அனன்யதாசித்தமான ஒரு அச்சேதனத்தை சொல்லும், அனன்யதாசித்தமான ஒரு இந்திர தேவதையை சொல்லும் அப்படின்னு சொன்னச்ச அதை எப்படி அதை விட முடியாது? அந்த சப்தங்கள்னால அன்னிதாசித்தம் இல்லை. அன்னிதாசித்தமே வேற எப்படியோ அர்த்தம் பண்ணிக்கலாம், அது முடியாது. அதனால அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம் சொல்லியே ஆகணும். இந்திரனே இந்திரனுக்கு இந்திரன் தான் சொல்லணும். அது மாதிரி இந்த சப்தம் இருக்கு ஜோதிஹி, விஸ்வஜோதிஹி அப்படின்னா இதை கூட பொதுவாக லோகத்தில் இருந்து அச்சேதனமான அக்னிகள் தான் சொல்லணும். அப்படி இருக்கிற அந்த காரணப்பிரதியாப்தமான தர்மம் எதை தர்மம் உபாசின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி சர்வ ஜோதி எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கக்கூடிய திவ்ய தேஜஸ் அதோட இருக்குது. இப்போ இதெல்லாம் சாதாரண அக்னிக்கு வராது, பரமாத்மாவுக்கு. ஆகவே அதை மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த சப்தங்கள்னால சொல்லப்பட்ட இந்த அண்ணன் ஒரு சேதனன், அந்த சேதனனோட கூடின பிரம்மன் அர்த்தம் பண்ணணும். சேதனன் விடக்கூடாது, ரூட் எடுத்துட்டு விடக்கூடாது. அந்த சேதனோட சேர்ந்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அது மாதிரி பிராணனோட சேர்ந்த பிரம்மம், அது மாதிரி திவ்ய தேஜஸ்தோடு சேர்ந்த பிரம்மம் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா அது சரியா போயிடும். அதனால ஜோதி இந்திரன் அப்படின்னா சொன்னாக்கா அதே மாதிரி சில இடத்துல அவனே சொல்றான், நான் வந்து நானே என்னையே உபாசி அப்படின்னு சொல்றான். அகம் அகம் சில இடத்துல நான்றான். அந்த மாதிரி இன்னும் சில இடத்துல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னாக்கா அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமா இருக்கேன். அப்ப அகம்ல என்ன இருக்கும் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் என்ன அகம் அப்படின்னு விட்டோம். அப்ப அகம்ன்றதுக்கு நான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் எனக்கு அன்வயிக்கும். ஏன்னா ஜீவஸ்வரூபமே அகம் 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 தானே இருக்கு, அதை விடக்கூடாது. தூக்கத்துல கூட அகம் அகம் இருக்கு நம்ம தெரியல அப்படின்னு பாஷிகாரர் சித்தாந்தம் பண்ணிருக்கார். அதனால இந்த அகம்ன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது இந்த ஜீவனே. ஆனா அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டாக்கா அந்த ஜீவனும் பிரம்மம் ஒன்னாக முடியாது. அதனால அகம் சப்தத்தினால சொல்லப்பட்ட என்னுடன் சேர்ந்த பிரம்மம்னு இருக்கும், அதாவது என்னை சரீரமாக உடைய பிரம்மம்னு இருக்கும். அது மாதிரி தத்துவமசின்னு இருக்கு, தத்துவம் அர்த்தம் அந்த கல்யாண குணங்களோட கூடின பிரம்மம்னு இருக்கும். சொம் அப்படின்னாக்கா முன்னாடி இருக்கிறவங்க பார்த்துதான் தொம் சொல்றோம் நீ அப்படின்னு சொல்றோம். அப்போ அவனுக்கு சரீரியான பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். எல்லாமே ஏன்னா அனன்யதாசித்த லிங்கம் தொம் சொன்னாக்கா எதிர இருக்கிறவங்க தான் சொல்லும். எதிர ஒருத்தரப்பான் அவனை பார்த்துதான் தொம்னு அவன் சொல்றான் உலகத்துல. இப்போ அவனுக்கு தான் அதை அன்னைக்கும் தோன்றது. அப்போ அவனை முண்டி சொன்னாக்கா சாமானாதிரின்னு ஒத்து போகாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், சொத்விசிஷ்ட அதாவது உன்னை சரீரமாக உடையவன், உன்னோடு சேர்ந்தவன், உன்னோட கூடவே இருக்கிறவன் பரமாத்மா. இப்ப இவனை சரீரமாக உடையவன் அர்த்தம், உன்னை சரீரமாக உடையவன். அகம் சொன்ன என்னை சரீரமாக உடையவன். சத்துன்னு சொன்னாக்கா அனந்த கல்யாணம் கூட பிரம்மஸ்வரூபம். இப்படி அர்த்தங்கள் பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டோம்னாக்கா எந்த ஒரு விரோதமும் இல்லை. இந்த மாதிரி நாலு அதிகரணங்கிறனாலையும் இந்த அர்த்தத்தை தான் இங்க சாய்க்கிற. ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அதை திருப்பி நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் வேதாந்தத்தில் அர்த்தம் வராது, எவ்வளோ சொன்னாலும் குழப்பங்கள் வரும். வேதாந்தத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தமா, தெரிஞ்சுக்கலன்னு சொன்னானா அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சோன்னு அர்த்தமா. ஏன்னா பிரம்ம தத்துவத்தையோ அது மாதிரி இந்த வேதாந்தத்தையோ தெரிஞ்சுக்கிறதுன்றது யாராலையும் முடியாது. ஆரம்பத்திலேயே நாலாவது ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தார், கம்பீரே பிரம்மபாகே கணகிதம் அக்ஷிதம் கப்ரவீன பிரமேயம் திங்மாத்திரம் தரிசையன்னபி அகமகே நிபுணை பிராப்தம் அத்தியக்ஷணிய மாபோன் நிச்சயம் சித்தி ததபி குணவிதா பீத நிச்சய மரத்னே மத்தியகாரம் விதேயம் மகதி ஜெகதிகம் பௌத்திகம் லப்தமப்தௌ
சமுத்திரம் நிறைய ரத்தனங்கள் இருக்கு, அத்தனையும் எடுக்க முடியறதில்லை. முத்துக்கள் இருக்கு, எடுக்க முடியறதில்லை. அது கூட ஒரே ஒரு முத்து எடுத்துணும், நீ அத்தனையும் எடுத்துன வரல. அதனால இந்த முத்து வேணாம்னு நம்ம சொல்ல மாட்டோமே. அந்த முத்தை எடுத்து நம்ம ஹாரத்தில் சேர்த்து போகும்போது நடுவில், அந்த மாதிரி இந்த பிரம்ம பாகத்தில் எல்லாத்தையும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு திங் மாத்திரம் ஒரு திசையை காமிக்கிறேன், ஒரு கோடிட்டு காமிக்கிறேன், இது இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் பிரம்மத்தினுடைய தத்துவத்தினுடைய ஏகதேச அம்சம் அப்படி சொல்றேனே, அது கூட நீங்கள்லாம் எங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சுவாமி அனைத்தையும் சாட்சி விடுறாரு. அனைத்தையும் அற்புதமாக சாட்சாலும் இதை மாதிரி சாட்சி வச்சாங்க. அந்த மாதிரியாக நமக்கு வந்து எந்த சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகம்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்கு இப்ப எப்படி சாய்க்கிறேன் பாருங்க. காரியம் எத்தர்ம அவசியம் எதபி திருடமிதம் தண்ணீர் உடைத்து சப்தி நிர்திஷ்டே பிரம்ம நித்யாம் அகதிஹதாம் ரூடிரைந்து இணையேன காரியம் எது அச்சேதனம் காரியத்துக்கு சொல்றதோ எதப்பி கர்மவசியம் எது கர்மவசியமா ஜீவன் சேதனம் காரியன்றதுனால ஜீவனுக்கு அது வராது. ஏன்னாக்கா நமக்கு விகாரம் கிடையாது இல்லையா, ஆத்மஸ்வரூபத்தில் விகாரம் இல்லை. அதனால நமக்கு காரியத்துன்னா பின்னாடி சொல்ல போகிறோம், காரியத்துன்னா நமக்கு எப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை உற்பத்தியே கிடையாது, ஆத்மா எப்பொழுது நிச்சயமானது. அதனால் அச்சேதனங்களுக்கு காரியத்துவம் உண்டு. ஆகவே காரியமாக இருக்கிறதுன்றது அச்சேதனம், கர்மவசியமாக இருக்கிறதுன்றது சேதனம். இது திருடமிதம், லோகத்துல புராணங்கள்னால திருடமா தெரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. மிதம் அறியப்பட்டது, திருடமிதம். அதனால அது எப்படி தெரியும், தன் நிரூடை சப்தை அந்தந்த வஸ்துவை சொல்லக்கூடிய சப்தங்கள் நிரூடமா இருக்கு. ஆகாசம்னாக்க பூதாகாசம் சொல்லும், அது காரியம். அதே இந்திரன் சொன்னாக்கா ஒரு சேதனன், அவனை வந்து ஒரு சேதனனை தான் சொன்னது, அந்த சேதனன் ஜீவனாவே இருப்பான் அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தன் நிரூடை நிரூடமான சப்தம், சப்தங்கள்னால நிர்திஷ்டே பிரம்மணி, பிரம்மணி நிர்திஷ்டே சார் பிரம்ம பிரம்மத்தை பிரம்மத்தை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா தொடர்ந்து பிரம்மத்தை சொல்றபடியே ஆயிடுச்சுனாக்கா அப்ப என்ன பண்ணணும், எதுக்கு அகதிகதா ரூடி ஐந்திரியும் நெய்யுங்க. அச்சேதன விஷயங்கள்ல ஆகாச சப்தத்துல பிராண சப்தத்திலாம் சொன்னாக்கா அப்போ ஐந்திரிய நெய்யேன, அந்த இந்த சொன்ன மொழியும் ஐந்திரியா காரணபத்தி உபதிஷ்டதேன்னு அந்த நியாயத்தினால இது அர்த்தம் சொல்லணும், அதாவது ரூடி அர்த்தத்தை விட்டுடணும், விட்டுட்டு அந்த இடத்துல கவனமாகவோ உபச்சாரமாகவோ சொல்லணும். ஏன்னா அகதிகதா கதி இல்லை, அந்த கதியானது அடிக்கப்பட்டிருக்கு, அதனால இப்படி சொல்லணும். அதே தல்லிங்க அனன்யதா சித்தம் சித்தம் அதிகமான பலாது, அந்தந்த லிங்கங்கள் ஒரு ஜீவனை சொல்லக்கூடிய லிங்கங்கள், ஒரு அச்சேதனத்தை சொல்லக்கூடிய லிங்கங்கள், அவையெல்லாம் அனன்யதா சித்தமா அந்த ஜீவனுக்கே அன்னைக்கும். இது இந்திர விஷயமா சொன்னோம், பிராண விஷயமா சொல்றது, ஜோதிர விஷயமா சொல்றது, அவையெல்லாம் அந்த அவைகளுக்கு உண்டிதான் அன்னைக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அதிகமான பலாது. அப்படியே இந்திரனை இந்திரனாவே அர்த்தம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கும். இந்திரனுடைய குணங்கள், அவனுடைய வியாபாரங்கள், பிரவர்த்திகள், அதெல்லாம் சொல்லுறது. ஜோதிஷ்னாக்கா அதனுடைய சுபாவங்களும் சொல்லுது. இப்படி சொன்னாக்கா அந்த இடத்த அந்த சப்தத்தினுடைய ரூபி அர்த்தத்தை விட முடியாது. அது விட முடியாததுனால என்ன பண்ணணும், தத் விசிஷ்டே விவக்ஷா, அதோட சேர்ந்ததுல விவக்ஷ அர்த்தம் சொல்லணும். விவக்ஷனாக்கா வக்து இச்சா விவக்ஷா, சொல்றதுக்கு அவசப்படணும், அந்த சப்தத்துக்கு அதான் அர்த்தம். ரூடிய விடாமல் அதோட சேர்ந்த பரமாத்மாவும் சொல்லணும் சொல்லணும். அதனால ஜோதியோ இந்திரனோ பிராணனோ அதே மாதிரி இந்த அகம் துவம் இந்த அதான் அந்த வாக்கியமே ஜோதி இந்திரன் முதலானவைகள் அகம் அகம்ன்றது ஒரு சப்தம், அது மாதிரி துவம் அப்படிங்கிறது இவைகளில் இந்த இந்த சப்தங்கிறனால சொல்லப்படுறது என்னது
அப்படின்னாக்கா விசிட்டமாகவே சொல்லப்பட வேண்டும். அதுதான் திருவள்ளம். இங்க விசிட்டமாகவே சொல்லணும். விசிட்டம்னா என்ன அர்த்தம்? ஸ்பஷ்டமா சேர்ந்துட்டு இருக்கணும். அது ஆதிரதே. ஆதிரதே என்னக்கா? நிர்தேசம் பண்றது, குறிப்பிடுறது, குறிப்பிடப்படுறது. அகம் அப்படின்ற சப்தத்தினால குறிக்கப்படுறது. ஸ்வம் அப்படின்ற சப்தத்தினால குறிப்பிடப்படுகிறது. எது? பிரம்மம். அகம்னாக்க நான். அப்போ என்னை சரீரமாக உடையவன் பிரம்மன் அர்த்தம். ஸ்வம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டாக்க உன்னை சரீரமாக உடையவனமாக்கும். அது மாதிரி ஜோதிஹி அப்படின்னாக்க ஜோதிய சரீரமாக உடையவனமாக்கும். கௌஷேய ஜோதிடன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா இந்திரனே இந்திரன் உண்டு இல்லை. பொதுவாக இந்திர சப்தத்தினால சொல்லப்பட்ட அகம் மாம் அப்படின்னு சேதன சர்வம் இல்லாமல் மீதி தேவதைகள் தான் வராமல் போயிடும். எல்லா இவர்களுக்கும் சொல்லியாகணும். எப்படி சொல்லிட்டோம்னாக்கா இந்த நாலு அதிகரணத்தில் சொல்லப்பட்ட நாலு சப்தங்கள் ஆகாசம் பிராணம் ஜோதிப்பு இந்திரன் அது மாதிரி என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அவை அகம் தொண்ணூத்தி பதங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் அர்த்தம். இது சுவாமி நியாயசித்தான் என்று அழகாக சொல்றது. அந்த பரவித்யாசு ஜீவோக்தி நிருப்தியாக பராசிரியா தல்லிங்க அனன்யதாசித்தோ சத்தியசித்தாவும் பரவித்யாசு பிரம்ம வித்யைகளில் ஜீவனை சொல்றது. இவைகள்லாம் நிருப்தி அது வந்து ஜீவனையே சொல்லும். என்னது அல்லது பரமாத்மாவை சொல்லும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும், மாற்றிடணும். அப்படியே ஒரு இது சொன்னமே யௌகிகமாக கவுனார்த்தமா அல்லது அவயவார்த்தமா சொல்லணும் இல்லையா? அதை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வந்து அந்த ஜீவனுடைய முக்கியமான தர்மங்கள் அனந்தமான தர்மங்கள் இருந்ததுன்னாக்கா அடையாளம் இருந்ததுன்னாக்கா தத் விசிஷ்டாவளம்பணி அதோட சேர்ந்த பிரம்மத்தை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அந்தந்த ஜீவன்களுடைய சரீரி பரமாத்மா அப்படின்னு விசிஷ்டமா அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சுவாமி சாஸ்திரிக்கிற அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். சப்தங்கள் வேணா வேறுபட்டு இருக்கலாம், அர்த்தம் மாத்திரம் ஒரே மாதிரி தான். அப்படி அதனால நீங்க பாருங்க காரியம் எது கர்மவசியம் எதற்கு திருடமிதம் தண்ணீர் உடைத்து சப்தி நிர்திஷ்டே பிரம்ம நித்யா ஸ்லோகம் இந்த ஈஷத்திலிருந்து முதல் நாலு சூத்திரம் சாஸ்திரம்ப சமர்த்தனார்த்தம். அடுத்திருக்கிற ஏழு அதிகரணங்கள் முதல் நாலு அதிகரணம் சாஸ்திரார்த்த சமர்த்தனம் ஆரம்ப சமர்த்தனம். மீதி ஏழு அதிகரணங்கள் இந்த பாதத்தை சேர்ந்தவைகள். அந்த பாதத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த கடைசி ஸ்லோகத்துல சொல்ற இது ஏழு கல்யாண குணங்களை சொல்றது. அது அந்த குணங்களையும் சொல் இப்ப ஒன்னும் சுலபந்தான், அஞ்சு நிமிடத்துல ஆயிடும். இன்னும் அப்படி அபூர்வமான விஷயங்கள் இல்லை, ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஏற்கனவே என்னென்ன சொல்லப்பட்டதோ ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அதை சாய்க்கிறார். பேச்சாதக சர்வஹேது பேச்சாதக ஈஷத் அதிகரணத்தில் என்ன சொல்லிட்டு அப்படின்னாக்கா பகவான் சங்கல்பிக்கிறான் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி அது மாதிரி ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி பெருமாளே தானே ஆசைப்பட்டு சங்கல்பித்து இவன் சிருஷ்டிக்கிறான். அதனால அவன் சர்வஹேது. நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு அவன் பண்ணல, அவனுக்கே ஆசை வந்து லோகத்தெல்லாம் சிருஷ்டித்தான். அதனால சேச்சாதா சர்வஹேது தன்னுடைய இச்சையினால அனைத்திற்கும் ஏதுவாக இருக்கிறான். அதே மாதிரி ஆனந்தமய ஆதிகரணம் சுபகுண விபவ அனந்த நிச்சய மகர்ஷன் சுபகுணங்கள். அவனுக்கு அசுப குணங்கள்ன்றதே கிடையாது, அதாவது துக்காதிகள்லாம் இல்லை, எல்லாம் சுகமாகவே சுபமாகவே இருக்கு. சுபகுண விபவம் அதுதான் அவனுக்கு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தினால அனந்த எண்ணிக்கையே அற்றது அதிகமானது அபரிச்சேத்தியமான நிச்சீம எல்லையற்ற ஹரிஷம் ஆனந்தம். இதுதான் ஆனந்தமயாதிகளுக்கு துக்கம் கிடையாது. சர்வாத்மனா சுகம் சுகமான சுகம்
அதுவும் எல்லையற்ற சுகம், அதையும் அசங்கேயமான பரிச்சேதம், பரிச்சேதம்னா அளவு, அளவற்ற அது மாதிரி எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு ஆனந்தம் யாதிகரணம். அதன் பிறகு அந்தரதிகரணம், அந்தராதித்ய வித்யா, இரண்மைய புருஷன், அது சொல்லச்ச சுத்த அகர்மோத்த திவ்யாகிருதி, சுத்தமானது. நமக்கெல்லாம் எப்படி பஞ்சபூதங்களான சரீரம் அதில் அசுத்தமானதான் நிறைய இருக்கு, ஆனால் சர்வாத்மாவான பகவானுக்கும் சுத்தமாக இருக்கும், அகர்மோத்தமாக இருக்கும். கர்மாவினால் உண்டானது இல்லை, அகர்மா கர்ம சம்பந்தமே இல்லாமல் உண்டான திருவேணி திவ்ய ஆகிருதி, திருவேணி அவனுக்கு உண்டு, திவ்யமான ஆகிருதி சரீரம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. இது அந்தரதிகரணத்தினுடைய அர்த்தம். அது மாதிரி அனுபதிக்க ஆகாசனாதி சுவாவகம், அனுபதிக்க நமக்கெல்லாம் பிரகாசம்ன்றது உபாதி, ஏதோ சில சமயத்தில் ஞானம் வருது, சில சமயத்தில் மறந்து போயிடுறது, ஆனால் பகவான் இருக்கானே எப்பொழுதும் தானும் பிரகாசித்து எல்லாத்தையும் பிரகாசித்திருப்பான். அந்த மாதிரி ஆதிசப்தம் இருக்கு, உபாதி இல்லாமலே அவன் பிரகாசிப்பான். கூட ஆதின்னு இருக்குது, ஆதிசப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா சர்வஸ்மா ஜாயத்வம், எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்கிறது, பரம பிராப்தித்வம், அவன் தான் கடைசியில அந்த பகவான், பகவான் தான் நமக்கு பிராப்தியம், அவன் தான் அடைய தகுந்தவன் அப்படின்னு இருக்கிறது. அந்த சுபாவத்தை உடையவன் பகவான் அப்படின்னு ஆகாசாதிகரணம் நான் அதிகரணம் சொல்லியாச்சு. அதே மாதிரி சப்ராண அப்ராண வேத வெதிபிதுகு, வெதிபிதுர ஜெகத்ராணனா, இது பிராணாதிகரணம் பாருங்க. சப்ராணம் அது மாதிரி யாரு, நம்மள மாதிரி ஜீவன்கள். அப்ராணம் காஷ்டம் சிலை, ஒரு கட்டை இருக்கு சாதாரண கட்டை, அதுக்கு அதுல வந்து இது இல்லை பிராணன் இல்லை, சிலை இருக்கு சிலையில பிராணன் இல்லை. இப்படி பேதங்கள் இருந்தால் வெதிபிதுரம் விதமான பேதங்கள் உடைத்தா இருந்தாலும் அனைத்துக்கும் ஜெகத் பிராணன, அனைத்து ஜெகத்துக்கும் பிராணனோட கூடினதும் பிராணன் இல்லாததுமா இருக்கக்கூடிய ஜெகத்திற்கே அதுக்கு பிராணன ஹேதுவா இருக்கிறவன், பிராணங்களை கொடுக்கிறவன், எல்லாம் இருக்கிறதுக்கு சொத்தா அதுக்கு ஹேதுவா இருக்கிறவன் பகவான் அப்படின்னுட்டு பிராணாதிகரணத்து அர்த்தம். அது மாதிரி ஜோதிரதிகரணம் திவ்ய தீப்தி, திவ்ய தீப்தினாக்கா திவ்ய மங்கள விக்கிரகம் விசிஷ்டன் அர்த்தம், அற்புதமான. முதல்ல அந்தரதிகரணத்தை சொன்னது என்னது, கர்மா இல்லாத சுபமான திவ்யமான ஆகாரம் இருக்கு சரீரம் இருக்குன்னு சொன்னோம். இங்க ரொம்ப பிரகாசிச்சு இருக்கக்கூடிய, பிரகாசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடியவன் பரமாத்மான்னு சொல்லப்படுறதுனால ரெண்டுத்துக்கும் பேதம். அதே மாதிரி கடைசியில பிராண இந்திராதி அந்தராத்மா, பிராணன் இந்திரன் அது மாதிரி அகம் துவம் என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தத்தினால என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டதோ அவைகளுக்கெல்லாம் அந்தராத்மா, இது ஏழாவது அறிகிறத்தினுடைய அர்த்தம் அது அந்தராத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு அதிகரணங்களால பிரபு பரமாத்மா சப்ததிகி அதிகரணைகி பிரத்யபாதி தெரிவிக்கப்பட்டான். இதுதான் ஏழு அதிகரணைய அர்த்தம். முதல் அதிகரணத்துல தீட்சத்து அதிகரணம், அதுல என்ன, பகவான் சுசங்கத்தினாலேயே ஜகத்துக்கு ஹேதுவா இருப்பான். நாம எல்லாம் அப்படி இல்லை, நம்ம கர்மாவை கொண்டு நம்ம இதை கொண்டு அதை கொண்டுலாம் பண்ணணும் அப்படி இல்லை, அவன் தன் சங்கல்பத்தினாலேயே பண்ணிடுவான். ரெண்டாவது நாள் அனந்தமான துக்கமே கலவாத அற்புதமான எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன். மூணாவது கிரகத்தினால சுபமானதும் கர்ம சம்பந்தமற்றதுமான திவ்ய சரீரத்தை உடையவன். ஆகாசாதிகரணத்தின் நாலாவது அற்புதமா நிருபாதிகமான பிரகாசத்தை உடையவன். அது மாதிரி சர்வஸ்மா ஜாயசா இருக்கக்கூடியவன், அனைத்து காட்டிலும் பெரியவனா இருப்பான். அதே மாதிரி பரம பிராப்தியமா இருப்பான், நீங்கள் ஜெகதே காரணமாக இருப்பான், அவன் ஆகாசாதிகரணத்தால் சொல்லப்பட்டான். அது மாதிரி பிராணாதிகரணத்துல பிராணனோட கூறினதோ பிராணன் இல்லாததோ அதோ அதோட சேர்ந்த ஜெகத்துக்கெல்லாம், ஜெகத்துக்கெல்லாம் பிராணன ஹேதுவா இருப்பவன். அது மாதிரி ஜோதிரதிகரணத்துல திவ்ய தீப்தி, என்ன திவ்ய தீப்தி, திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே அதனோட பிரகாசத்தை உடையவன்,
அதனால பிரகாசம் லோகத்தில் இருக்க அதிகமா, அந்த பிரகாசத்துடையவன் இவன் ஜீவன் அப்படின்றது. கடைசியில இந்திரன் பிராணன் ஜோ இவைகளுக்கெல்லாம் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன். இப்படி ஏழு கல்யாண குணங்கள், இதை இன்னும் பிரிச்சுட்டே போலாம். உள்ளுக்குள்ள போனோம்னா நிறைய கல்யாண குணங்கள் சொல்லலாம். இப்ப ஆகாசத்து நாலு சொன்னோம், எல்லாருமே பிரகாசிக்கிறது, எல்லாருமே பிரகாசிக்கிறது. அதே மாதிரியாக நிகழ ஜெகதேய காரணத்துவம், அனைத்துக்கும் காரணமாயிருத்தல், அது எல்லாரையும் அடையப்படும்படியாக இருத்தல், எல்லாரும் பாட்டிலும் பெரியவனாக இருத்தல். இப்படி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு கல்யாண குணங்கள், ஒவ்வொன்றத்தையும் பத்து பத்து கல்யாண குணங்கள் எத்தனை வேணாலும் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியா இருக்கக்கூடியவன் பரமாத்மான்ட்டு இந்த ஏழு அறிகரணங்களால கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டன. ஏன்னா சொன்ன ஆரம்பத்துல சத்குணான் உக்ரநாதி, இந்த அதிகாரத்தினால சத்குணான் உக்ரநாதி அப்படின்னு சொன்ன, அதுதான் இங்க சொல்லப்பட்டது, அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு பாதார்த்தம். அதுக்கப்புறம் சூத்திரார்த்தம் பாருங்க, முதல் சூத்திரம் பிராணஹா ததா அனுகமா, பிராணசப்த வாக்கியனானவன் லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் பிராணன் இது மாதிரிலாம் இருக்குது, அவைகள்லாம் காட்டிலும் வேறுபட்டவனான, அவையெல்லாம் காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மா தான் இங்கு சொல்லப்படுறான். ஏன்னா ததா அனுகமா, அப்படி சொன்னாதான் இங்க சொல்லப்பட்ட குணங்கள்லாம் இருக்கே, என்ன குணங்கள், அஜரம் அமிர்தம் இது நம்ம உபாசியத்துவம் அமரம் இதெல்லாம் இருக்குது, சாந்தம் ஆனந்தம்லாம் இவைகள்லாம் பரமாத்மா கிட்ட உண்டுதான் அன்வைக்குமே தவிர்த்து இந்த இதெல்லாம் அன்வைக்காது, இதெல்லாம் அன்வைக்கவே அன்வைக்காது. சாதாரண இந்திரன் கிட்டையோ முக்கிய பிராணன் கிட்டையோ அன்வைக்காது. அதனால பிராணத்ததா அனுகமா, அப்பதான் அனுகமம் சேர்ந்து வரும், எல்லாம் அன்வைக்கும் அப்படின்னு முதல் சூத்திரத்தில் அர்த்தம். அடுத்த சூத்திரம் நவக்குராத்மோபதேசேன், ஆரம்பத்துல பாருங்க உபக்கிரமாதிகரணம் சொன்ன அன்னைக்கு முதல்ல என்ன சொல்லப்பட்டது, வக்துஹு, நீ சொன்னது தப்பு, பரமாத்மான்றது கிடையாது, வக்துஹு வக்துஹு, வக்தா யாரு, இந்திரன் பிரதர்சனன் கேள்வி கேட்கிறான், எனக்கு ஒரு நீ ஏன் வரிச்சிடணும். அப்போ வக்தா திரும்பி சொல்றவன் யாரு, இந்திரன், வக்துஹு இந்திரசிய ஆத்மோபதேசார், தன்னையே உபாசிக்கும் மாவுபாச என்னையே உபாசிச்சிடும் அப்படின்னு அவன் சொன்னானே. ஆத்ம உபதேசம் இருக்கே, ஆத்ம உபதேசம் இருக்கிறதுனால தன்னையே தன்னையே உபாசிக்கணும் அவன் சொல்லிட்டான், ஆத்ம உபதேசம் சொல்லிட்டான், தன்னை ஆத்மாவையே உபாசிக்கணும் தன்னையே உபாசிக்கணும்னு சொன்னான். இதுதான் ஆரம்பத்தில் இருக்கு. அதனால இங்க சொல்லப்பட்டது இந்திரன் தான் சாதாரண சேதனன் அப்படின்னாக்க அது கிடையாது. நமக்கு ஆத்மோபதேசாஜிச்சே கிடையாது. என்ன அத்தியாத்ம சம்பந்த பூமாகி அஸ்மின் அஸ்மின்னு இந்த பிரகரணத்துல அத்தியாத்ம சம்பந்த பூமா ஆத்மனி பரமாத்மாவால் பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடியது ஆத்மனி அதி அத்தியாத்மம், ஆத்மாவால் இருக்கக்கூடியது பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடியது சம்பந்தங்கள் இருக்கே நிறைய கல்யாண குணங்கள். இவன் சொன்னது என்னது, என்னையே உபாசிக்கணும்னு சொன்னான் உபக்கிரமத்தினு சொன்னான், கிடையாது. அங்க என்ன சொல்லிச்சு, ஹிததம உபாசித்தம் முதல்லது, அதுதான் முதல்ல ஹிததமமா எது இருந்ததோ அதை சொல்லுன்னா உடனே மாம உபாசிக்கணும்ட்டான் இந்திரன். அப்போ முதல்ல ஹிததம உபாசிக்கம் தானே, அது இந்திரனுக்கு ஒட்டியே வராதே, ஆதலனால அது இல்லை, பரமாத்மாவனுடைய விசேஷங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்க ஆரம்பத்திலேருந்து கடைசி பரியந்தம். அங்க சொல்றது அது ஒரு வண்டி இருக்கு, வண்டியில சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தில் நம்ம லோகத்துலாம் கட்ட வண்டி தான் பார்த்துருப்பீங்க. இந்த கட்ட வண்டியில் எப்படி இருக்கும்னாக்கா முதல்ல ஒரு குடம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ஆரங்கள் சுத்தூர இலை மாதிரி ஆரம்னா இது பண்ணியிருக்கோம் பொருத்தப்பட்டிருக்கோம், அந்த ஆரத்தை சேர்த்து தான் சக்கரம் வரும். சக்கரம் ஆரம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அந்த குடம் இருக்கும் இல்லை, இது பார்த்துருப்போம். அதை மாதிரியாக அச்சேதனங்கள் சேதனங்கள் கிட்ட ஆதாரம், சேதனங்களுக்கு சேதனங்களே ஆதாரமாக உடைத்தா இருக்கின்றன அச்சேதனங்கள், அச்சேதனங்களுக்கு ஆதாரம் சேதனங்கள், சேதனனுக்கு ஆதாரம் பிரம்மம் அப்படின்னு அங்க சொல்றது. இப்ப இந்த வாக்கியங்கள் பரமாத்மாவை தான் சேர்த்து சொல்றதுக்கு, பரமாத்மாவை தான் அது அன்வைக்கும், ஒரு அச்சேதனம் சேதனத்தை ஆசிரிக்கும்,
அந்த சேதனம் அச்சேதனத்தோடு கூட பரமாத்மாவை ஆசிரியம். இது பரமாத்ம சம்பந்தத்தான் சொல்றது. கடைசியில ஆனந்தம் அஜரம் அமிர்தம் பிரம்ம அப்படின்னு முடிச்சிருக்கு. இந்த ஆனந்தமா இருக்கிறதோ, அஜரம் ஜரை இல்லாதது, கிடத்தனம் இல்லாதது, அமிர்தம் அமிர்தம்னாக்க மரணமே இல்லாதது, இப்படி எல்லாம் சொல்ல பிரசாந்தம், இவைகள்லாம் இந்த இதுலதான் இருக்கும், பிரம்மத்துக்கிட்டதான் அன்வயிக்கும். அத்யாத்த சம்பந்த பூமாகி அஸ்மினிகி என்ன ஹேத்து, எந்த காரணத்தினால இந்த மாதிரி பல பரமாத்மாவுடைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, அதனாலேயே இந்த பிரகரணமானது பிரம்மத்தைதான் சொல்லும். நீ சொல்றா வாய் இந்திரனையோ பிராணனையோ சொல்றதே சொல்லாது அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். இல்ல இல்ல, அவன் மான் தானே சொன்னான், எண்ணெய் உபாதின்னு தானே சொன்னான். அப்ப அந்த எண்ணெய்ன்னு சொன்னாக்கா அவனை தான் குறிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் மூணாவது சூத்திரம், சாஸ்திர திருஷ்டியா சோபரேஷா வாமதேவ, சாஸ்திர திருஷ்டி. சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா, எதை பண்ணாலும் பரமாத்ம பிரயத்னம் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த பிரவிஷ்டாஸ்திரா நாம் சர்வாத்மா ஏ ஆத்ம திருஷ்டன்னு ஆத்மனவாந்தரால அந்த பிரவிஷ்ட உள்ளுக்குள்ள பிரவேசிச்சுட்டான். உள்ளுக்குள்ள பிரவேசிச்சு அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஜனானாம் சாஸ்தா, எல்லா ஜனங்களையும் உள்ள போனது, எல்லா ஜனங்களுக்கும் நேர்த்தாவா இருக்கான் அவன், ஜனானாம் சாஸ்தா. அதனாலயே சர்வாத்மா அனைத்துக்கும் ஆத்மாவாயிட்டான். அது மாதிரி ஆத்ம திருஷ்டன்னு ஆத்மன வந்துடா எமாத்மா வேறு எஸ்யாத்மா சரீரம் அப்படின்னு வரிசையா பிரகதாரணி ஒன்றதுல அந்தரியாக்கிறவனுக்கு சொல்றது. ஏ ஆத்ம திருஷ்டன் ஆத்மாவுக்குள்ள நின்றுருக்கான், ஆத்மனும் அந்தரக ஆத்மா சூக்ஷமா இருக்காங்க. எஸ்தி ஆத்மா சரீரம், எவனை இந்த ஆத்மாவானது ஜீவாத்மாவது தெரிந்து கொள்ளவில்லையோ அவனே அந்தரியாகும் அப்படின்னா சரீராத்மாவை சொல்லி சொல்றது. இதுதான் எந்த சத்தத்தை சொன்னாலும் பரமாத்மா வரின்னு சொல்றது என்று. அதனால சாஸ்திர திருஷ்டியாச்சும் உபதேசம், இந்த உபதேசமானது சாஸ்திர திருஷ்டியா சாஸ்திரோத்தர பிரகாரம் வேதாந்த வாஸ்தான் தெரியும். நம்ம ஏதாவது சொன்னோம் பாருங்கோ, சாத்தியான்னு கேட்கக்கூடாது, அந்தரியான ஆராதனை ஆயிடுச்சான்னு கேட்கணும், இந்த மாதிரி போடுறது. ஆக மூணாவது சூத்திரத்துக்கு இதான். கடைசியில நாலாவது சூத்திரம், இல்ல இந்த இந்திரன் இருக்கானே அவன் தன்னை பத்திதான் நிறைய சொல்றான், நான் வந்து விருத்தராசனம் கொண்டு விட்டேன், ஸ்வஷ்டானுடைய பிள்ளைய கொண்டு போட்டேன், விருத்தராசனம் சிறுவனை கொண்டு விட்டேன், அகல்யை கிட்ட அதிக்கிரமணம் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரியாக அத்தியனம் பண்ணாம பஞ்சாபி சொல்லாம இருந்த சன்னியாசிகள் எல்லாம் கொஞ்சம் செந்நிற ஓநாய்கள் அதுக்கெல்லாம் தூக்கி போட்டுவிட்டேன், அவெல்லாம் திருடு கொண்டு கொடுத்துங்கோ, இப்படிலாம் நான் பண்ணேன்னு சொல்றானே. ஏதாவது ஜீவ முக்கிய பிராணலிங்கம் தானே, ஜீவலிங்கம் தானே இருக்கீங்க, பிராணலிங்கம் தானே இருக்கு, இப்ப அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் உபாசாஸ்திரை வித்யா. மூணு விதமான உபாசனங்கள் ஏற்கனவே சொன்னோம். மூணு விதமான உபாசனம்னாக்க சுரூப உபாசனம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. இது வந்து சுரூப உபாசனம், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா அப்படின்னு, அதுவும் பரமாத்ம சுரூப உபாசனம். அந்த மாதிரி இது இருக்குது. அஸ்திருஷ்டுவா சதேவானு பிராவிசது சதன பிரவிசிய சத்தியத்தியா பவது அப்படின்லாம் இருக்கு. இப்போ சேதனன், சேதனம் சேதன சரீரகமான பரமாத்ம உபாசனம், அச்சேதன சரீரகமான பரமாத்ம உபாசனம், இந்த மாதிரி எல்லாம் மூணு விதமான உபாசனங்கள் இருக்கு. உபாசா திரைவித்யா ஆசிரித்வா, மூணு விதமான உபாசனங்கள், அதை ஆசிரிச்சு இதில் சொல்லப்பட்டது. ஈகதத் யோகா இங்கேயும் சொல்லலாம், அது சுரூப உபாசனம், ஆனந்தா அஜரஹா அமிர்தம் பிரம்மன் சுரூப உபாசனம், அந்த மாதிரி பிராணன் சொல்லப்பட்டிருக்கு, பிராண சரீரகமான பரமாத்ம உபாசனம், இந்திரன் சொல்லப்பட்டிருக்குது, இந்திர சரீரகமான பரமாத்ம உபாசனம், அகம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த என் அகந்தனான சொல்லப்பட்ட ஒரு ஆத்மா, அந்த சுவாத்ம சரீரகனான பரமாத்ம உபாசனம், இத மாதிரி சொல்லப்பட்டதுனால மூணு விதமான உபாசனங்கள் இங்க சொல்லப்பட்ட, அதுதான் இங்க விவரணம் பண்ணப்பட்டது. அதனால எந்த தோஷமும் இல்லை. இப்படி முதல் பாதத்துல 11 அதிகரணங்கள், முதல் 4 அதிகரணங்கள்னால சாஸ்திரம் சமர்த்தனம் பண்ணப்பட்டது, கடைசியில் இருக்கக்கூடிய 7 அதிகரணங்கள்னால ஸ்பஷ்டமாக ஒவ்வொரு கல்யாண குணத்தை சாட்சிப்பேர் சுவாமி, இப்படி பாஷ்யகாரரும் சூத்திரகாரரும் தேசிகனும் சேர்ந்து ஒரு நவநீத மாதிரி இன்றெடுத்த எண்ணெய் எவ்வளவு நல்லா இருக்கும்,
அன்னைக்கே வந்து எடுக்கணும். அந்த மாதிரியாக அற்புதமான ரசத்தோட இந்த அயோக விவச்சேத பரம் இதோட இருந்து போய் முடிகிறது. இது ஐநோர் அதிகாரங்கிறனால முதல் பாதம் அயோக விவச்சேத பரம் அல்லது அஸ்பஷ்டதனமான பிரம்ம ஜீவாதி நீங்க கேட்கிறோம். அஸ்பஷ்டம் அஸ்பஷ்டதனம் ஸ்பஷ்டமாவே இருக்காது, ஜீவனை பற்றி லேசாக சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த அச்சேதனத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அதை பரமாத்மபுரமாக இங்க சமன்மயப்படுத்தின அப்படிங்கிறது முதல் பாதம். முதல் பாதம் முடிஞ்சு போயிடுத்து ரெண்டாவது பாதத்து திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயம் வேதாந்த குரவே நமஹா.